ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு பீச் விலாக் தான் பார்க்க போகிறோம். போர்த்தவயத்தை போயிருக்க போது இந்த கோயாபித்தாஸ் பீச்சு போயிருந்தோம். இந்த பீச் வந்து கோயாபித்தாஸ், இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அது வந்து கோரல் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து குளிச்சுட்ருக்கோமேன்னு பார்க்காதீங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து அந்த கடலில் போய் குளிச்சுட்டு இருக்க போது நான் எனக்கு வந்து அப்போ ஸ்விம் தெரியாது. ஸோ அதனால் வந்து கரையில் தான் இந்த மாதிரி எங்களால் வந்து முடிஞ்ச அளவுக்கு விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என் பையன் வந்து அங்கே வந்து ஒரு விளையாடிட்டு இருக்க போது ஒரு மீன் வந்து மீன் மாதிரி ஏதோ ஒன்று கையில் மாட்டிடுச்சு. பாவம் அதை பார்த்து அவன் பயந்துட்டு கொஞ்சம் இதுவாக ஃபீல் பண்ணிட்டான். ஸோ அதனால் தண்ணிக்கு வரத்துக்கே பயந்துட்டு இருந்தான். ஸோ அதனால் நான் அவனை பிடிச்சி விளையாடிட்டு பயம் பிடிச்சிட்டு இருந்தேன். இது பாரு மீன் மீனுன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் தான் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அந்த ஐலாண்டு போகிறதுக்காக நம்ம வந்து ஒரு போட்டில் ஏறிட்டோம். ஸோ அங்கேயும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து நம்மளை கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அங்கேயும் வந்து அமௌண்ட்டும் பே பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவள் தான் நம்ம வந்து போட்டில் ஏறி கிளம்பியாச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐலாண்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்னை கேட்டிங்கன்னா நல்லா வந்து லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க தான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அங்கே தெரியுதுல்ல ஒரு ஒரு இடம், அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். அங்கே தான் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து செம்மையாக இருக்கும். அங்கே வந்து போகிற வழியிலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம்லாம் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக நம்மளை வந்து இறக்கிடுவாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் அதுதான். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக நான் இந்த வியூ எடுத்திருந்தேன். நிஜமான எனக்கு வந்து கோயாபித்தாஸ் பீச் வந்து ரொம்ப பிடிக்கும் போர்த்த வயர்த்தாலே. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ போகிற ஐலாண்டு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி எது பெஸ்ட்டு பீச்சுன்னு கேட்டால் போர்த்த வயர்த்தில் எனக்கு இந்த கோயாபித்தாஸ் தான். ஏன்னா அந்த மண்ணுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி கோல்டன் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ அங்கே வந்து ஃபுட்டு வந்து நிறைய இருக்கும். மற்ற பீச்செல்லாம் போனீங்கன்னா ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். பட் இங்கே கோயாபித்தாஸில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு சீ ஃபுட்டு மாதிரி அங்கே வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நாங்கள் வந்து செம்மையாக ஃபன் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து போகிற வழியிலே வந்து ரொம்ப தண்ணி, ஆக்சுவலாக போட் வந்து ஜாலியாக இருக்குதுன்னு நினைப்போம். பட் போட்டில் போக்க போதே அந்த டீசல் ஸ்மெல்லு ப்ளஸ் வந்து அந்த ஒரு மாதிரி வேவியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். வாமிட்டிங் சென்சேஷன் அதெல்லாமே இருக்கும். பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுக்குள்ளே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு. ப்ளஸ் வந்து தண்ணியுமே அது வந்து சால்ட் வாட்டர்ன்றதுனால தண்ணி வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ளாஷ் பண்ண போது நம்மளுக்கு கண் அப்புறம் ஸ்கின்னெலாம் கொஞ்சம் எரிகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஸ்பெக்ஸ் போட்டுட்டோம். ஸோ இந்த கூலர்ஸ் போட்டதுனால கண்ணில் படாமல் வந்து தப்பிக்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் போட்டிருந்தோம். நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அவள் தான் சூப்பராக இருந்தது, நல்லா ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம வந்து ரொம்ப அந்த மிடில் ஆஃப் த சீக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சுற்றுற தண்ணியாக இருக்கும், கடலாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம போயிருக்க மாட்டோம். ஸோ பீச்சில் ஸோ பீச்சு வந்து ஜஸ்ட்டு கரையிலேருந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி நடுக்கடலில் ட்ராவல் பண்ண அனுபவம் வந்து எனக்கு வந்து நிஜமாலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஜாலியாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகிற வழியிலே நம்மளுக்கு வந்து அங்கே வந்து கிராப் மவுண்டன் சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து நண்டுலாம் நிறைய இருக்கும். எப்படின்னா மிளகை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ கோடிக்கணக்கான நண்டுங்களாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோ வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து போகிற வழியில் நம்ம அந்த போட்டில் வந்து ஒரு ரவுண்டு மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இது எப்படின்னா நம்ம வந்து கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு போய் ஒரு டைம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக மெக்சிகோவில் இருக்க டைமுக்கும் இதில் இருக்க டைமுக்கும் 1 ஹவர் வந்து வேரி ஆகுது. இப்போ நம்ம டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 அப்படின்னா இங்கே வந்து 11:30 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டைமிங் வந்து டிஃபர் ஆகுது. போர்த்தவரத்துலேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி போகணும். பட் அதுக்கே 1 ஹவர் டிஃப்ரென்ஸ் கட்டுது, எப்படின்னு தான் தெரியல. ஆனால் இதுவே குவாலஹாராலேருந்து நம்ம போக போதும் எல்லாமே சேம் டைமிங் தான் கட்டுது, போர்த்தவரத்துக்கும் குவாலஹாராக்கும். பட் இங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து டிஃபர் ஆகுது. நான் சொன்ன கிராப் மவுண்டன் இது தான். இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே அந்த நண்டு தான் இருக்கும். நிறைய நண்டு இருந்தது, ப்ரௌன் ரெட்டு இந்த கலர் காம்
காம்பினேஷனில் ப்ரௌன் மட்டுமே இல்லை, பிளாக் கலர் நண்டு, ரெட் கலர் நண்டு, பிங்க் கலர் நண்டுன்னு சொல்லிட்டு நிறைய நண்டு இருந்தது. இது ஃபுல்லாகவே பாசை கிடையாது, ஆக்சுவலாக அது எல்லாமே நண்டு. ஸோ நண்டு குட்டிங்க தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசில் கேள்விப்பட்டேன், நண்டு வந்து ஒரு சாபம் வாங்கியிருக்கோம், அதாவது அது வயிற்றில் வந்து 100 குட்டி வந்து புரியும், பட் ஆனால் அம்மா நண்டு வந்து இதுவாயிரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் இதுதான் நான் சின்ன வயசாக கேட்டது. ஸோ நண்டு குட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக அந்த பாறை ஃபுல்லாகவே வந்து நண்டு தான் இருந்தது, ஃபுல்லாக அதை கவர் பண்ணியிருந்தது. அவ்வளோ நண்டு, ஒரு எனக்கு தெரிஞ்சு கோடி கணக்கில் இருக்கும் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு நண்டாக இருந்தது ஃபுல்லாகவே. பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இறக்கி விட்டு சுற்றி பார்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இது பேக்ஸில் இதையும் நம்ம க்ராஸ் பண்ணி போனோன்னா அங்கே தான் நம்மளுக்கு வந்து ஐலாண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் நம்ம போகிற ஐலாண்டு. ஸோ அதை வந்து கோரல் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க, ஸோ கோரல் பீச் அப்படின்ட்டு. ஸோ அங்குமே வந்து தண்ணி வந்து சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, நடுவில் வந்து நம்மளுக்கு ப்ளூவாக இருக்கும், கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அக்வா க்ரீன், அக்வா ப்ளூ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரையில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், அந்த சாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பீச்சு வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு போட் போகுது, அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிட்ஸ் எல்லாம் உட்காந்து வச்சுருக்காங்க. ஈவன் நம்ம வந்து பைரட் ஷிப்லேருந்து ஒரு கூட்டிகிட்டு போவாங்க ஒரு பீச்சுக்கு. ஸோ அங்குமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த பனானா போட்டில் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் தான் உட்கார வைக்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஸோ இப்படி தான் வந்து நம்ம போயிட்டு இருந்தோம். வாங்க பையனும் ஃபைன் தி சிக்ஸ் மேட்சஸ் அப்படின்ற மாதிரி சும்மா லிப்ஸு நோஸ்லாம் வந்து மேட்சாக இருக்கா எந்த வந்தோம் அப்படின்ட்டு சும்மா ஃபன்னாக வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு போர் அடிது, டைம் பாஸ் ஆகணும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அங்கே மியூசிக் வேற போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் கேட்டுட்டு ஜாலியாக வந்து நாங்கள் வந்து ஜாலியாக வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவன்தான் கிட்டத்தட்ட வந்தாச்சு, கிட்டக்க வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம் அந்த கோரல் ஐலாண்டை. ஸோ இந்த கோரல் பீச் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், அங்கே பாருங்கள் கொஞ்சம் தெரியுதா லைட்டாக ஒயிட் கலரில். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளை யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்கள நேமை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணால் அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்லிங் கிட்லாம் வந்து விற்பாங்க. ஸோ இந்த ஸ்நாக்லிங் கிட் வந்து நம்மளுக்கு வந்து டைம் பீங்க் வந்து கொடுப்பாங்க. இது வந்து 100 pesos, அதாவது நம்ம எவ்வளோ நேரம் அங்கே இருக்கோமோ அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 100 pesos இதோட ஒரிஜினல் காஸ்ட்டே 236 தான். ஸோ 236 pesos அதுவே வந்து வாங்கிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து பீச் பர்சன், பீச் போவீங்க அப்படின்னா வாங்கலாம். ஸோ அவள் தான் நம்ம வந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும், செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் என் பையனும். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக இந்த பீச்சு. பட் என்னென்னா நிறைய ராக் கல்லுலாம் வந்து அடியிலலாம் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் போனோம், ஏன்னா அது வந்து ஈஸியாக ஸ்க்ராச் பண்ணிடுது ட்ரெஸ்ஸையும் சரி ஸ்கின்னையும் சரி. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வேவ்ஸ்லாம் வருது அப்படின்னா உங்களை வந்து உங்கள்கிட்ட சுற்றி கல் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு இங்கே, குட்டியாகவும் இருந்தது பெருசாகவும் இருந்தது. பட் மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டக்கே வந்து வந்து போயிட்டு இருந்தது, அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டியாக இருந்தது வாட்டர்னால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுது. அவள் தான் ரொம்ப டயர்டாயிடுச்சு ஆக்சுவலாக, ரொம்ப லாங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால் டயர்டாகி படுத்தாச்சு. வெயிலும் பயங்கரமாக இருந்தது. எனக்கு பின்னாடி அந்த பாட்டி வந்து காமெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நான் இப்போ தான் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அவங்க வந்து மேபி ஒரு 70 இருக்கும் ஏஜு. ஸோ இப்போ தான் வீடியோவில் பார்க்குறேன், சிரிப்பாக வருது அவங்கள பார்க்க போது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட மறந்துட்டோம். பட் ஸோ இதுலேருந்து எப்போ டேன் ஆச்சுன்னு தெரில, அதுக்கப்புறம் ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. Go, go, go.
ஸோ கோயாபித்தாஸில் இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா வழி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்டு இருக்கும், சீ ஃபுட்டு, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸு, இளநீர் இந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. மற்ற எந்த பீச்சிலையும் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி சிப்பிலாம் வந்து இது குக் பண்ணதா இல்லை குக் பண்ணாததான்னு எனக்கு தெரியல, பட் இங்கே இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பிளேட் வந்து 100 pesos அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துருந்தேன். அப்போ வந்து இங்கே இருக்க ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், டேஸ்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டிலலாம் யாராவது வந்தா அப்படின்னா சாப்பிடுங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணல. ஸோ அந்த மாதிரி அவர் கேட்டிருந்தார். எனக்கு அதுவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது, பரவாயில்லையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்டால் நான் இந்தியா அப்படின்னு. அவர் எங்கேருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார், பட் ஆனால் எனக்கு புரியல. பாவம், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, எனக்கு ஸ்பானிஷ் தெரியல. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து எனக்கு வந்து சும்மா டேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் வந்து ஓகே யோசித்தேன், ஓகே ஃபைன் ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்தது. ஸோ பக்கத்தில் இங்கே அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த சிப்பிலாம் விற்றாங்களே, ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இங்கே வந்து ப்ரான், அதுக்கப்புறம் ஃபிஷ் இதெல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது வந்து ஒன்று வந்து 30 pesos, அதுக்கு மூணாக வாங்கினா 100 pesos அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இங்கே பாருங்கள், அந்த இறாலாம் வந்து தலையெல்லாம் க்ளீன் பண்ணாமல், க்ளீன் பண்ணலன்றதை விட அந்த தோல் எடுக்காமல் அப்படியே வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சல்சா சாஸில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கு யூஸ் பண்ணி பார்பிக்யூ மாதிரி அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு தான், அதுவும் இங்கேருந்து இந்த பீச்லேருந்து பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ்ஷுன்னு சொன்னார். ஸோ ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ப்ரான், இது வந்து ரெண்டு ஃபிஷ்ஷு ஒரு ப்ரான் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் சீரியஸாகவே நல்லா இருந்தது. குக்கிங் வந்து என்னமோ 5 minutes கூட இருக்காதுங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவள் தான் கிளம்பி வச்சு என் ஹஸ்பண்ட் கார் எடுக்கிறதுக்காக போயிருந்தார். பட் எனக்கு இந்த மண் வந்து எனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வருவேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி இந்த மண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, மண் நம்ம ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருக்கோம், அந்த மாதிரினா நம்ம இந்த மாதிரி மண்ணெலாம் போட்டால் செம்மையாக இருக்கும் கிளிட்டரிங்காக, அதனால் சரி மண் எடுக்கலாமேன்னு சொல்லி போயிருந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி லாஸ் மொரிதோஸ் பியர் பீச் போயிருக்க போதும், அங்கேமே எனக்கு ஸ்டோன்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் அதில் ஒரு பெரிய ஸ்டோனாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த பீச் வந்து மண் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் மண் வந்து எடுத்துகிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். நான் பாருங்கள், அந்த ட்ரையான இருக்க மண்ணை எடுக்கிறதுக்கு இல்லை, அந்த வெட்டாக இருக்க மண், ஏன்னா அதில் தான் ஆக்சுவலாக கிளிட்டரிங் வந்து தெரிஞ்சுது. சரி, அதை போய் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ தான் எனக்கு யோசிக்கணுச்சே, இந்த ட்ரையாக இருந்ததில் இந்த மண் எடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எனக்கு அந்த பீச் விட்டு வரத்துக்கும் வந்து மனசில்லை. ஸோ நம்மளை வந்து கூட்டிகிட்டு போன மாதிரியே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, எந்த இடத்துல வந்து பிக் பண்ணாங்க அந்த இடத்துல தான் ட்ராப் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு, ஏன்னா மாறி கூட நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க, அதாவது எந்த இடத்துல விட்டு கொஞ்சம் தள்ளி கூட பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் யாராவது போனீங்கன்னா. ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து இந்த நீக்ரோஸ்லாம் போட்டுட்ருப்பாங்களே பின்னல், ஒரு மாதிரி நிறைய பின்னல்லாம் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே வந்து போட்டுட்ருந்தாங்க. 100 pesos, 80 pesos அந்த மாதிரி. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபுட்டுமே வந்து நல்லாயிருக்கும். மற்ற இடத்துக்குலாம் போனால் ஃபுட்டு ரொம்ப கஷ்டம். நானும் இதை 4 பீச்சுக்கு போனேன். அந்த 4 பீச்சில் இந்த ஒரு பீச்சில் மட்டும் தான் ஃபுட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ தம்பூர் மாதிரி கரைங்களை வந்து நிறைய ஃபுட்டுலாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் வெஜ்ஜுமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேங்கோஸ், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாமே, அப்புறம் இளநீர், அதெல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபிஷ் ஃபிஷ் எஸ் ஓ ஷிஷோ சி தெத்தே போட்டேலாம். ஸோ தம்பிங்கெலாம் வந்து அங்கே மீனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. நம்ம அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்தோம் அப்படின்னா ஃபுட்டுக்கு வந்து கோயாபித்தாஸ் பீச் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்ல, நிறைய ஃபுட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் கோரல் பீச் போனீங்கன்னா அங்கே ஃபுட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்.
ஸோ அங்கே ஒருத்தர் மீனை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதோட கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு போகிற வழியில் இப்படி தான் நம்மளுக்கு வந்து ரூட்ஸ் இருக்கும், நிறைய ஹில் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ மலையை வந்து குடஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ரூட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து குவாலஹாரா இருக்கீங்கன்னா ஓவராலாக சுற்றி நம்மளுக்கு வந்து மெக்சிகோலேயே சுற்றி நம்மளுக்கு மலை தான் இருக்கும், நாலா பக்கமாக மலை இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ரொம்ப வந்து எப்படின்னா மலையிலே தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலஹாராலேருந்து போர்த்த வைத்துக்கு 8 hours ட்ராவல். ஸோ போர்த்த வைத்துலேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி நம்ம வரணும். அதாவது குவாலஹாரா போகிற வழியில் தான், டுவர்ட்ஸ் குவாலஹாரா தான். ஸோ இங்கே வந்து 1 hour நம்மளுக்கு டோல்கேட்டுக்கே வந்து அமௌண்ட் போகும். நீங்கள் வந்து போர்த்த வைத்த போகிறீங்க அப்படின்னா போகிற வழியிலேயே, அதாவது குவாலஹாரா போகிற வழியில் ஆன் த வேல நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கோயாபித்தாஸ் பீச் விசிட் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து பெட்டர். அதாவது டோல்கேட் வந்து சேவ் பண்ணலாம், ப்ளஸ் டைமிங்கையும் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஓவராலாக வந்து நம்மளுக்கு வந்து வியூ இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே வந்து மலைகள் தான் இருக்கும். அந்த மலையில் நம்மளுக்கு வந்து வழி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணி பீச் வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? நிஜமாலே உங்களுக்கு வந்து குவாயாபித்தாஸ் பீச்சுக்கு வந்த ஃபீல் வந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னல, குவாயாபித்தாஸ்க்கும் போர்த்த வயர்த்தா குவாலஹாராக்கும் டைமிங் வந்து 1 hour வந்து டிஃப்ரென்ஸ் காட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நான் இப்போ காட்டுற வீடியோவில் பாருங்கள். ஸோ இங்கே சிஸ்டம் டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 11:26 காட்டுதா. ஸோ இதுவே குவாயாபித்தாஸ் டைம் அப்படின்னு போட்டு தான் நம்மளுக்கு வந்து 10:24 அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி 1 hour வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுது குவாயாபித்தாஸில், ஏன் தான் தெரியல. ஸோ அதேமாதிரி நீங்கள் யாராவது பீச் போகிறீங்க அப்படின்னா சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணாமல் உங்களோட தாலி ஏதாவது போட்டுருந்தீங்கன்னா கழட்டி வச்சுருங்க. அதேமாதிரி கம்பல், ரிங்கு, மெட்டி இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து கழட்டி வைக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா போர்த்த வயர்த்தா பீச்சில் பைரட்ஷிப்பில் போகும்போது என்னோடய ரிங் வந்து ஒன்று போயிடுச்சு பீச்சில். ஸோ அதே மாதிரி இங்கே குவாயாபித்தாஸ் பீச்சில் வந்து என்னோடய கம்பல் வந்து மிஸ் ஆச்சு. தைங்கால் கம்பல் வந்து கோல்டு கிடையாது, அதனால் அதை வந்து இன்னும் கேட்டால் நல்லா நான் வந்து சேஃபாக தான் வச்சுருந்தேன், பட் அப்படி இருந்தோ அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா மஸ்ட்டு உங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே வந்து கழட்டி வச்சுருங்க. இன்னொன்று வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணல அப்படின்னா தோல் சீரியஸாக எனக்கு வந்து 1 month எடுத்தது என்னோடய ஸ்கின் வந்து நல்லா நார்மல் ஸ்கின்னாக வரத்துக்கு. அதேமாதிரி வீட்லேயே எல்லாருக்குமே அப்படி தான், அதுவும் ஷோல்டர்ஸ்லாம் வந்து பீல் ஆகுது, ஸ்கின் எக்ஸ்போஷர் ஆகிற இதெல்லாமே வந்து அப்படியே பீல் ஆகுது, அப்படியே செதில் செதிலாக வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போகிறது. சன் டேன் கூட இல்லை, சன் பேர்ன் ஆச்சு. ஆக்சுவலாக ஒரு தீக்காயத்துக்கு எப்படி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து மெடிக்கலை வந்து நம்மளுக்கு வந்து ஆயில்மெண்ட் வந்து கொடுத்தாங்க சன் பேர்னுக்கு. ஸோ அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ அதனால் வேஸ்ட்டாக தேவையில்லாமல் காசு செலவு, டைம் வேஸ்ட்டு, ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவள் தான் வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.